வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவி குணாலன். தொடர்ந்து இன்றைக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மூன்று துணைத் துறைகளுக்கான அந்நிய தொழிலாளர்களின் பணி நீக்கத்தை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், செனட்டர் டத்து சிவராஜ் சந்திரன் வலியுறுத்து. ஜவுளி கடைகள், முடித்திருத்தும் கடைகள் மற்றும் நகை கடைகளில் பணிபுரியும் PLKS அனுமதி அட்டையை பயன்படுத்தும் தற்காலிக அந்நிய தொழிலாளர்களின் சேவையை அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டாம் என்று மாயிக்க செனட்டர் டத்து சிவராஜ் சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய தொழில் முனைவோர் மற்றும் வணிகர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த சம்பந்தப்பட்ட மூன்று துணைத்துறைகள் மிகவும் முக்கியமானதாகும். இத்துறைகளில் தற்போது 15,000 அந்நிய தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இவர்களின் சேவை மிகவும் முக்கியமானது என்று அவர் மேலவையில் நடைபெற்ற விவாதத்தின் போது அவ்வாறு தெரிவித்தார். இந்த துறையில் உள்ள தொழில்துறை நடத்துதல்களுக்கான சந்திப்பில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் அவர்களின் வணிகத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. அந்த மூன்று துணைத்துறைகளும் COVID-19 பெருந்தொற்றால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த துணைத்துறையில் உள்ள பெரும்பாலான நிறுவனங்கள் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களாகும் என்று டத்து சிவராஜ் தெரிவித்தார். இந்த துறை வணிகர்களின் தேவையை அரசாங்கம் அறிந்து செயல்பட தவறினார் பல தொழிலை மூட வேண்டிய சூழல் ஏற்படும். அரசாங்கம் மற்ற துறைகளுக்கு 10 லட்சம் தொழிலாளர்களுக்கு அனுமதி வழங்கிய நிலையில் சம்பந்தப்பட்ட இந்த மூன்று துணைத்துறைகளுக்கு தேவையான 15,000 தொழிலாளர்களுக்கு அனுமதி வழங்க பரிசீலனை செய்ய வேண்டும். உள்நாட்டு வாணிபம் மற்றும் பயணீட்டாளர் அமைச்சர் இப்பிரச்சனையை சீர்தூக்கி பார்த்து உள்துறை அமைச்சர் மற்றும் மனிதவள அமைச்சருடன் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டத்து சிவராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த விவகாரத்தை கையாள இந்திய விவகார சிறப்பு செயற்குழுவை அரசாங்கம் மீண்டும் அமைக்க வேண்டும் என்று டத்து சிவராஜ் குறிப்பிட்டுள்ளார். மரண தண்டனை ஆயுள் தண்டனை ரத்து, 30 முதல் 40 ஆண்டுகள் சிறை தண்டனை அமல். கட்டாய மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனைக்கு மாற்றாக சிறை தண்டனை அமல்படுத்தப்படும் என்று பிரதமர் துறையின் சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்தம் அமைச்சர் டத்து ஸ்ரீ அசலினா ஓத்மான் கூறினார். ஆயுள் தண்டனை என்பது அனைத்து சட்டங்களிலும் முற்றிலும் அகற்றப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு புதிய தண்டனையாக 30 ஆண்டுகளுக்கு குறையாத மற்றும் 40 ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனையையும் 12 தடவைகளுக்கு குறையாத பிரம்படியும் வழங்கப்படும் என அசலினா தெரிவித்தார். இம்முடிவானது மார்ச் 17 அன்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 3 குற்றங்கள் தவிர மரணத்தை ஏற்படுத்தாத குற்றங்களுக்கு மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டது. அதாவது தண்டனை சட்டத்தின் பிரிவுகள் 121 மற்றும் 121A மற்றும் ஆபத்தான மருந்துகள் சட்டம் 1952 பிரிவு 39B இது சம்பந்தமாக கட்டாய மரண தண்டனை ஒழிப்பு மசோதா 2023 மற்றும் மரண தண்டனை மற்றும் ஆயுள் சிறை தண்டனை மசோதா 2023 ஆகியவற்றின் முதல் வாசிப்பை மார்ச் 27 திங்கட்கிழமை அரசாங்கம் மேற்கொள்ளும் என்றார் அவர். பெருநாட்காலங்களில் பொருட்கள் விலை உயர்வது ஏன்? ஒவ்வொரு முறையும் பெருநாள் காலங்களில், குறிப்பாக ரமலான் மாதம் முதல் ஐடல் ஃபிட்ரி வரை உணவுப் பொருட்கள் மற்றும் பொருட்களின் விலை கடுமையாக உயர்வது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தீர்வு கிடைக்காத இப்பிரச்சனையை சமாளிக்க அரசு செயல்பட வேண்டும் என்று வணிகர்கள் மற்றும் மக்கள் தங்களின் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு ரமலான் மாதத்தின் விலையும் ஒரே மாதிரியாக உள்ளது. எல்லோரும் அவர்கள் ஆசைப்பட்டதை உண்ண முடியாது என்பதால் அரசாங்கம் ஏதாவது செய்யும் என்று நம்புவதாக பலர் சமூக வலைதளங்களில் தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். கட்டுமானத்தில் புதிய கார் நிறுத்துமிடம், ஏபோ கிரீன் டவுன் மருத்துவமனை அருகில் நிறுத்தப்படும் கார்களுக்கு சம்மனா, காவல்துறை தலைவரிடம் பேசுவேன், ஆ சிவனேசன் தகவல். ஏபோ கிரீன் டவுன் மருத்துவமனையின் புதிய கார் நிறுத்துமிடம் கட்டும் பணிகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இம்மருத்துவமனை அருகில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு சம்மன் வழங்கப்படுவது தொடர்பில் காவல்துறையுடன் பேசவிருப்பதாக பேரா மாநில மனிதவளம் சுகாதாரம் இந்திய விவகாரம் பிரிவு ஆட்சிக்குழு உறுப்பினர் வா சிவனேசன் கூறினார். தற்போது கார் நிறுத்துமிடமாக இருக்கும் இடத்தில் தாய் பிள்ளை சிகிச்சை கிளினிக் கட்டுப்படுவதால் மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்களுக்கு வாகனம் நிறுத்த இடமில்லாமல் சாலையோரத்தில் வாகனங்களை நிறுத்தலாம். இந்த சூழலில் அவர்களுக்கு சம்மன் வழங்கப்படாமல் தவிர்க்க பேரா மாநில காவல்துறை தலைவர் ஏபோ மாநகர மன்றத்திடம் பேசவிருப்பதாக சிவனேசன் தெரிவித்தார்.
இந்த விவகாரம் புரியாமல் கார் நிறுத்துமிடம் மூடப்பட்டுவிட்டதாக சில வதந்திகள் வந்த வண்ணம் உள்ளன. 21.77 மில்லியன் வெள்ளி செலவில் கார் நிறுத்துமிடம் கட்டவிருப்பதால் மருத்துவமனைக்கு வருபவர்கள் சாலையோரத்தில் கார்களை நிறுத்தலாம், அவர்களுக்கு அபராதம் கிடைக்கலாம். ஆகையால் அவர்களின் நிலையறிந்து காவல்துறையிடமும் இப்போ மேயரிடமும் பேசவுள்ளேன் என ஏப்போ கிரீன்டவுன் மருத்துவமனைக்கு சிறப்பு வருகையளித்த அவர் அவ்வாறு தெரிவித்தார். அதேவேளையில் தாய் மற்றும் பிள்ளை சிகிச்சை கிளினிக் கட்டும் பணிகளும் தொடங்கப்படும். இந்த கட்டுமான பணிகள் முடியும் வரை மக்கள் பொறுமை காக்க வேண்டும். தினசரி தாய் மற்றும் பிள்ளை கிளினிக்கு நிறைய பேர் வருவதால் தற்பொழுது இருக்கும் இடம் போதவில்லை. அதற்காகத்தான் புதிய தாய் மற்றும் பிள்ளை கிளினிக் கட்டப்படுகிறது. அந்த கிளினிக் 2025 ஜூலை மாதம் நிறைவு பெறும். புதிய கார் நிறுத்துமிடம் வரும் 15 என்று கட்டி முடிக்கப்படும். பின்னர் தான் தாய் மற்றும் பிள்ளை கிளினிக் கட்டி முடிக்கப்படும். அதாவது 240 கார் நிறுத்துமிடம் கட்டப்படும். இதற்கு மேல் அழகான கார் நிறுத்துமிடம் மக்களுக்கு கிடைக்கும். இந்த நிகழ்வில் பேரா மாநில சுகாதாரத்துறை நிர்வாக துணைத் தலைவர் வேலன் சுப்பிரமணியம், பேரா மாநில சுகாதார பிரிவின் மேம்பாட்டு துணை இயக்குனர் விக்னேஸ்வரன் சின்னையா செட்டியார், டாக்டர் எமிலியா ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜோஹூர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதவள அமைச்சர் சிவகுமார் உதவி. ஜோஹூர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதவள அமைச்சர் சிவகுமார் மூலம் பொருள் உதவிகள் வழங்கப்பட்டன. ஜோஹூர் மாநிலத்தில் அண்மையில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளத்தில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் மனிதவள அமைச்சர் சிவகுமார் மூலம் கடந்த வாரங்களில் 100 பொருட்கள் அனுப்பி கொடுக்கப்பட்டன. இந்நிலையில் 2வது முறையாக மனிதவள அமைச்சர் சிவகுமார் மூலம் ஜோஹூர் லாபிஸ் வட்டாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொருட்கள் கொண்டு சேர்க்கப்பட்டன. மனிதவள அமைச்சர் சிவகுமாரின் அரசியல் செயலாளர் ரவீந்திரன், சொக்சு நிறுவனத்தின் இயக்குனர் டி கண்ணன் ஆகியோர் தலைமையில் இவ்வுதவி பொருட்கள் வழங்கப்பட்டன. ஜோஹூர் லாபிஸ் வட்டார அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டு உதவி புரிந்தனர். தக்க நேரத்தில் தங்களுக்கு உதவிகள் வழங்கிய மனிதவள அமைச்சர் சிவகுமாருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இன பேதமின்றி மலேசியர்கள் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். உகாதி புத்தாண்டு விழாவில் மனிதவள அமைச்சர் வா சிவகுமார் வேண்டுகோள். இனமத பேதமின்றி மலேசிய இந்தியர்கள் அனைவருக்கும் இந்நாட்டில் ஒற்றுமையுடன் வாழ மனதார வாழ்த்துகிறேன் என்று மனிதவள அமைச்சர் சிவகுமார் குறிப்பிட்டுள்ளார். பல்லின மக்கள் வாழும் மலேசிய திருநாட்டில் அனைவரும் தங்களது புத்தாண்டை பாரம்பரியம் மறவாமல் கொண்டாடி வருவதும் பாராட்டுக்குரியது. அந்த வகையில் காலங்காலமாக இந்நாட்டில் மற்ற இனத்தவர்களை அரவணைத்து வாழ்ந்து வரும் தெலுங்கு சமூகத்தினர் வாழ்ந்து வருகின்றனர். மலேசியர்கள் மத்தியில் சகிப்புத்தன்மை மற்றும் ஒருவருக்கொருவர் உதவிடும் மனப்பக்குவம் அதிகரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மலேசிய தெலுங்கு சங்கத்தின் ஏற்பாட்டில் பிரிக்ஃபில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயத்தில் உகாதி புத்தாண்டு கொண்டாட்டம் மிகவும் விமரிசையாக நடைபெற்றது. மனிதவள அமைச்சர் வா சிவகுமார் மற்றும் மலேசிய தெலுங்கு சங்கத்தின் தலைவர் டாக்டர் வெங்கட் பிரதாப் ஆகியோர் சிறப்பு வருகையை புரிந்தனர். சிறப்பு பூசைகளுக்கு பின்னர் உகாதி புத்தாண்டு விழா ஏற்பாட்டு குழு தலைவர் கிருஷ்ணராவ் மற்றும் பிளிக்ஃபில் ஸ்ரீ கிருஷ்ணன் ஆலய அறங்காவலர் டத்தோசி டாக்டர் பி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் மனிதவள அமைச்சர் சிவகுமாருக்கு மாலைகள் அணிவித்து சிறப்பித்தனர். பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மலேசிய தெலுங்கு சங்கத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட்ட முன்னாள் தலைவர்கள் லெச்சு வெங்கடேஷ் சிறப்பிக்கப்பட்டனர். இந்த விழாவில் மனிதவள அமைச்சரின் தனி செயலாளர் மகேஸ்வரி, மற்றொரு செயலாளர் சுகுமாரன், பிளிக்ஃபில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலய நிர்வாகத்தினர், மலேசிய சமூக நல ஹரப்பான் இயக்கத்தின் தலைவர் டத்தோ டாக்டர் சுகுமாரன், டத்தின் ஷீலா தம்பதியர் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். 150 பொருட்களுக்கு 40 விழுக்காடு வரையில் கழிவு. மார்ச் 23 தொடங்கி ஏப்ரல் 22 வரை ரஹ்மா ஹரிராயா விற்பனைகள் 150 அடிப்படை பொருட்களுக்கு 40% வரை தள்ளுபடியை 99 ஸ்பீட்மார்ட் மற்றும் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் வழங்க உள்ளது. உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சலாஹுடீன் ஆயோப் கூறுகையில் இந்த சலுகை அனைத்து மலேசியர்களுக்கும் மிகவும் பயனுள்ளது மற்றும் மலிவு என்றார். மேலும் இந்த ரஹ்மா விற்பனை வரவிருக்கும் ரமலான் மற்றும் ஐடில் ஃபிட்ருக்கு தயாராகும் வசதி குறைந்தவர்களுக்கு பேருதவியாக இருக்கும். இன்றைய சவாலான மற்றும் கஷ்டமான சூழ்நிலைகள், அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவில் மலேசியர்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்று அவர் இன்று செய்தியாளர்களிடம் கூறினார். முன்னதாக நாடு முழுவதும் உள்ள 99 ஸ்பீட் மார்ட்டின் அனைத்து 2300 கிளைகளிலும்
ரஹ்மா பாயும் முன்முயற்சியின் கீழ் இந்த ரஹ்மா விற்பனை மார்ச் 23, 2023 முதல் ஏப்ரல் 22, 2023 வரை ஒரு மாதத்திற்கு மேற்கொள்ளப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்து சமய நட்பணி மன்றம் மலேசிய இந்து தர்ம மாமன்றம் இணைந்து நடத்தும் சமய விளக்க காணொளி படைக்கும் போட்டி மாணவர்கள் பங்கேற்க நரேந்திரன் விஜயகுமாரன் அழைப்பு. இந்து சமய நட்பணி மன்றமும் மலேசிய இந்து தர்ம மாமன்றமும் இணைந்து இவ்வாண்டு தேசிய அளவிலான சமய வகுப்பு மற்றும் சமய விளக்க காணொளி படைக்கும் போட்டியினை ஏற்பாடு செய்துள்ளதாக இந்து சமய நட்பணி மன்ற தலைவர் நரேந்திரன் விஜயகுமார் கூறினார். அதே நேரத்தில் இணையம் வழி சமய வகுப்பும் நடைபெறவுள்ளது. இணையம் வழி கற்பிக்கப்படும் இந்த சமய வகுப்பு எதிர்வரும் ஏப்ரல் 1 முதல் தொடங்கவிருக்கிறது. 20 வாரங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் 7:30 முதல் 8:45 வரை இந்த சமய வகுப்பு நடைபெறும். கடந்த ஆண்டு சுமார் 1000 மாணவர்கள் இந்த இணையம் வழி நடத்தப்பட்ட சமய வகுப்பில் கலந்து பயன்பெற்றதாக நரேந்திரன் தெரிவித்தார். இந்த சமய வகுப்பினை தொடர்ந்து தேசிய அளவிலான சமய விளக்க காணொளி படைக்கும் போட்டியிலும் மாணவர்கள் கலந்து கொள்ளலாம். தங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு சென்று ஆலய வழிபாடு எனும் தலைப்பில் 2-4 நிமிடக்குள் ஒரு சமய விளக்க காணொளியை தயார் செய்து கூகுள் படிவம் வாயிலாக பதிவேற்றம் செய்து அனுப்ப வேண்டும். இந்த போட்டி மலேசிய கல்வி அமைச்சின் அனுமதியோடு நடத்தப்படும் போட்டி என்பதால் இப்போட்டியில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி அமைச்சு அங்கீகாரம் கொண்ட நற்சான்றிதழ் வழங்கப்படும். இதன் மூலம் மாணவர்கள் புறப்பாட நடவடிக்கைகளுக்கான PAJSK புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த போட்டிக்கான விவரங்கள் தேசிய தமிழ்ப்பள்ளி தலைமை ஆசிரியர் மன்றம் மூலம் அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் பகிரப்பட்டு வருகின்றது. மேலும் விவரங்கள் பெற 0134 3400508 மற்றும் 0106 2085551 இப்பதாகையில் உள்ள எண்களுக்கும் புலனம் வழி தொடர்பு கொள்ளுமாறு நரேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அந்நிய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.